ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். நான் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரியான ஆயில் பெயிண்டிங் வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு 2-3-5 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஆயில் பெயிண்டிங் வந்து எடிட் பண்ண தெரியாது, ஸ்மெச் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாது, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பிக்சல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்குறேன். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது இந்த ஒரிஜினல் இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கீபோர்டில் ஷிஃப்ட் ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னர் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து ஈவனாக வந்து பெருசாகும். உங்களுடைய இமேஜுடைய சைஸ் வந்து என்ன சைஸாக இருந்தாலுமே இந்த 1000 பிக்சலுக்குள்ளே வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் அமுக்குனீங்க அப்படின்னா உங்கள் கீபோர்டில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபாக்கில் வச்சுக்கோங்க. ஜேபாக்கில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா tunemw.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா tunemi.com அப்படின்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. இதில் ப்ளூ கலரில் ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகும். ஒரு 2-3-5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் இமேஜை அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நிறையா கார்ட்டூன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு ஆயில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு மெயினாக தேவை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்டை வச்சு தான் நம்ம ஆயில் பெயிண்டிங் வந்து மேக் பண்ண முடியும். அடுத்தடுத்து கீழே இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்ட்டூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே ப்ளூ கலரில் கெட் இட் அப்படின்ட்டுருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது அகெயின் வந்து உங்களுடைய ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த இமேஜ் வந்து தேவை கிடையாது, இந்த இமேஜை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இமேஜை மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ரியலிஸ்டிக்கான ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபில்டர் போங்க. இந்த இடத்துல ஆயில் பெயிண்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். சைடில் நிறையா ஸ்லைடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் லைட்டிங் அப்படிங்கிற ரெண்டு ஸ்லைடர் இருக்கும். இது ரெண்டு ஸ்லைடரையுமே பார்த்தீங்கன்னா 0% வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பேட்டில் டீட்டெயில் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும், அதையும் வந்து 0% வச்சுக்கோங்க. ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 0.1% வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டைலைசேஷன் அப்படின்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா 5.5% வச்சுக்கோங்க. கிளியர் லைனஸ் அப்படிங்கிறது 2.45% வச்சுட்டு கிளிக் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து நமக்கு ஸ்மெஜ்ஜான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பட் ஆனால் டீட்டெயில்டாக வந்து நமக்கு இருக்காது, டீட்டெயில் தெரிகிற மாதிரி நம்ம தான் வந்து எரேஸ் பண்ணிக்கணும். இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு எரேசர் டூலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த டீட்டெயிலெலாம் நமக்கு மெயினாக தெரியணுமோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கண்ணு, ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர்ட், லிப்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய டீட்டெயில்ஸ், இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் டோனை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ ஸ்கின் டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மெச் பண்ணால் எந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்டில் தான் இருக்குது. ஓகே, ரெண்டு இமேஜையுமே வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர் அப்படின்னு கொடுத்து லேயரை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த இமேஜோடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜில் போயிட்டு ஆட்டோ டோன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ஹைலைட்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். இதோடைய ஃபேஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து நம்ம ஸ்மெச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நம்ம ஒரிஜினல் இமேஜுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு கரெக்டாக இதை வந்து செட் பண்ணுங்கள். சப்போஸ் பேக்ரவுண்டில் என்ன சைஸ் இருக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 60% வச்சுட்டு கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி இதோடைய சைஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக சைஸை செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்கின் டோனை தவிர எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்லாம் வந்து தேவை கிடையாது, அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து காட்டும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோனை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்து தனி லேயரை வந்து கிடச்சிரும். ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ண அந்த இமேஜ் மட்டும் வச்சுருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்டோடு நமக்கு இந்த மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்டி லேயர் வந்து மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ப்ளூ கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரெஷ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது வந்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த ப்ரெஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் எஃபெக்ட் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் நார்மல் ரவுண்ட் ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த டீட்டெயில்டு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி பண்ண போகிறது கிடையாது, ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ளர் பண்ண தான் போகிறோம் பேக்ரவுண்டை. அதனால் எந்த ப்ரெஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் எந்தெந்த கலர்லாம் உங்களுக்கு தெரியணும் மெயினாக ஹைலைட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரீன், எல்லோ, அதுக்கப்புறம் பிங்க் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி 4-5 கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபில்டரில் போயிட்டு ப்ளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் காய்ஷியன் ப்ளர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளர்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டீட்டெயில் வந்து தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், நம்ம ஸ்மெச் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து. ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கிராப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸுக்கு வேணுமோ கிராப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஆயில் பெயிண்டிங் மேக் பண்ணுறது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய லேயர் எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி, வந்து சிம்பிள் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.